அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி வந்து 2 கோஷ்டி 3 கோஷ்டியாக குடிமிப்பிடி சண்டை மிக கடுமையாக இருக்குது. இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்களை வந்து வில்லனாக மாறிட்டார் அவர், தனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்கிறதுல அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ரொம்ப மனவேதனையை கொடுக்குது அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களை வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க பொதுக்குழுவில், அவர் அப்படி தான் செய்வார், தன்னை அவமானப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் நிலையிலிருந்து எப்படி அவர் கீழே இறங்கி வர முடியும் அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் கட்சியை கட்டுப்பாடாக வச்சுருக்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே முதலமைச்சராக 4 வருடங்கள் இருந்தவர், அது மட்டும் இல்லாமல் எல்லா சூழ்நிலையும் இன்றைக்கு கூட அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 2400 பொதுக்குழு உறுப்பினர் அவருக்கு தான் ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது, ஆதரவாக இருக்கிற மாதிரி உள்ளே இருந்தாலும் அவருக்கு உள்குத்து வேலை பார்க்குறாங்க நிறையா. உதாரணத்துக்கு பொன்னையன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சாவி கொடுத்துருக்காரு, அண்ணே நீங்கள் விடாதீங்க, நீங்கள் அப்படி பாருங்கள் இப்படி பாருங்கன்னு சொல்லி இவர் எடப்பாடி அணியில் இருந்துக்கிட்டே ஓபிஎஸ்க்கு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆடியோவை வெளியிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொன்னையன் அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய ஆடியோவே கிடையாது, நான் அப்படி பேசுவேனா, மிமிக்ரி பண்ணி பேசியிருக்காங்க, நான்லாம் அப்படிலாம் பேச கிடையாதுன்னு சொல்லி பொன்னையன் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாதுங்க, பொதுக்குழு மேடையிலேயே சிவி சண்முகம் வந்து அவர் என்ன பண்ணார், கோபத்தை அதாவது கடுப்படிப்பான்னு சொல்லுவார், அது மாதிரி பேசிட்டு போனார் பார்த்தீங்களா, அதை சமாளிக்கிறதுக்கு எடப்பாடி எவ்வளோ கஷ்டப்பட்டார் பார்த்தீங்களா, இனி ஆளுக்கால் தலைக்கத்தில் அம்பலமாக தாங்க இருக்கும், இனி கட்சி உருப்படாதுங்கிறாங்க. இதெல்லாம் இருக்க ஒருபடி மேலே போயிட்டு பொன்னையன் அவர்கள் வந்து அப்படி ஓபிஎஸ்கிட்ட பேசுனது நான் இல்லையே அதை விமிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணணும், அந்த இதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், அந்த அவருடைய மொபைல் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், அந்த டயத்தை போட்டு கால் ரெக்கார்டரை போட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம், அப்போ அது உண்மையாக இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லி அவருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பொன்னையன் வந்து உண்மையாகவே எடப்பாடியோடு இருந்துக்கிட்டு ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறப்ப சிவி சண்முகமும் ஏன் கோவப்படுறாரு. இந்த நிலைமையில் பொருளாளராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறவரை திண்டுக்கல் சீனிவாசனை வந்து செயல்பட விடமாட்டேன், பேங்கு கணக்கை முடக்கிடுவேன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் வந்து கோர்ட்டை நாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அலுவலகத்துக்கு சீல் வச்சாச்சு, சீல் வச்சதில் அடிதடியில் எடப்பாடி தரப்பு 14 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, ஆனால் மொத்தத்தில் 400 பேர் மேலே வழக்கு போட்டதாக சொல்கிறாங்க. இப்போ என்ன நிலவரம்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற பேச்சுக்கள்லாம் காது புளிக்கிற மாதிரி இருக்குது. இது அதிமுக எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அதை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் காப்பாற்றிய கட்சியை இவ்வளவு அசிங்கமாக 2 தரப்பும் பேசுகிறப்ப இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற பொதுமக்களும் தொண்டர்களும் நாளைக்கு இந்த கட்சியை மதிப்பாங்களா அப்படின்னு ஒரு நடுநிலையாளர்கள் வந்து ரொம்ப வேதனையாக பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு பெங்களூரில் புகழேந்தி, அவர் நல்லா தெரியும், அதிமுகவுடைய ஒரு பிரபலமான ஒரு பொறுப்பாளர், அவர் இன்றைக்கி ஒரு யூடியூப்புக்கு பேட்டி கொடுக்குறப்ப ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த பாட்டு தான் ரொம்ப எல்லாரையும் வியக்க வச்சுருக்கு. அவர் என்ன பாடுறாருன்னா, சிந்து நதியின் இசை நிலவினிலே சென்னை ஆர்கே நகர் பெண்களுடனே, இதை நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. அவர் ஏதோ ஒரு மர்மத்தை வந்து நான் வெளியிடட்டுமாங்கிறாரு. இப்போ இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள், அதாவது சென்னை ஆர்கே நகரில் பெண்களுடனே அப்படின்னா ஏதோ ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை நான் சொல்லிட்டுமான்னு யாரையோ மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, 1000 கோடி ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து பணத்தை கொடுத்து கட்சியை கைப்பற்ற பார்க்குறாருன்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. சரி, ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் வந்து 20,000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டு அதிமுகவோட கட்சியை வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதிமுகவை அழிக்கிறதுக்கு பிஜேபி போடக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் இவர் துணை போகிறாரு, இவர் பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்போ ஒருபடி மேலே போயிட்டு திமுகவோடவே இவர் கைகோத்துக்கிட்டு அதிமுகவை அழிக்கிறதுக்கு ஓபிஎஸ் முயற்சி பண்ணுறாரு. அவருடைய மகன் வந்து ஓபி ரவீந்திரநாத் வந்து முதலமைச்சரை நேரில் போய் பார்த்து புகழ்கிறாரு, பாராட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. இந்த அதிமுக தொண்டர்கள் வந்து குழம்பி போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் சசிகலா என்ன பண்ணுறாங்க, நீ என்ன அவரை நிற்கிறது, அவர் என்ன உன்னை நிற்கிறது, உங்கள் ரெண்டு பேரையும் நான் நிற்கிறையா அப்படிங்கிறாங்க, நான் தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இன்னொரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, சசிகலாவுடைய சகோதரர் திவாகரன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார், அண்ணா திராவிடர் கழகம் அதிக, அந்த அண்ணா திராவிடர் கழகத்தில் வந்து 100 ஆள் கூட இருக்காதுன்னு அவரை பிடிக்காதவங்க சொல்கிறாங்க, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது.
அந்த அண்ணா திராவிடர் கழகத்தை அண்ணா அஇஅதிமுகவோடு இணைக்கிறேன், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைக்கிறேன்னு சொல்லி ஒரு இணைப்பு விழாண்டு பெருசாக அப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு இன்டர் மீட்டிங்காக நடந்திருக்குது. அதில் சசிகலா அவர்கள்ட்ட போயிட்டு திவாகரன் வந்து அந்த கட்சியை இணைக்கிறாரு, சசிகலாவுக்கு ஒரு செங்கோல் கொடுக்குறாரு, அதில் வந்து அகில இந்திய அதிமுகன்னு சொல்லி பெரிய பேனரில் இருக்காங்க. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் தான் ரைட்ஸ் உள்ளாள் அதிமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னொரு செய்தி பரவாயில்ல, என்ன பேசப்படுதுன்னா, இந்த அதிமுகவை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஏற்கனவே என்ன சொன்னாங்க, பிஜேபியுடைய அண்ணாமலை சொன்னார், இனி வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் வந்து போட்டி, எங்களுக்கு எதிரி வந்து திமுக, திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான், அதனால் எதிர்கட்சி நாங்கள் தான் அவர் சொன்னார். அதே செயலை அதே கருத்தை தான் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி வித்தியாசமாக சொல்லியிருக்காரு, அதிமுகக்காரங்களாம் எங்கள் பங்காளிங்க, அவங்க உடம்புல ஓடுறதும் எங்கள் உடம்புல ஓடுறதும் திராவிட ரத்தம், அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு எங்கள் கட்சிக்கே கூட வந்துடுவாங்க, இப்போ வந்து எங்களுக்கு எதிரி வந்து பாஜக தான், அதனால் நான் எங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டின்னு யார் சொல்கிறா, அண்ணா திமுகவுடைய அமைப்புச்சா ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய அதே கருத்தை வேறு கோணத்தில் ஆர்எஸ் பாரதி சொல்கிறதுனால ஒரு சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா, பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து அதிமுகவை அழிக்க பார்க்குறாங்க, அப்படி அழிக்க பார்க்குற அதிமுகவை அழிக்கிறதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் துணை நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றத்தை எடப்பாடி தரப்பு ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளருக்கும் வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே அப்படி மண்டை காய்ச்சலாக இருக்குமே, என்னடா அது, யார் என்ன செய்கிறாங்க, என்ன புரியுது, யார் சரியான அதிமுக, நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் நடுநிலையாளர் கேட்கக்கூடிய கேள்வி, 11ஆம் தேதி 9:30 தீர்ப்பு வருது, 9:30 நீங்கள் பொதுக்குழுவை கூட்ட இருந்தவங்க காலையில் 6 எப்படி ஆளுகளை உள்ளே அனுப்பிச்சிங்க, அப்போ வந்து இப்படி தீர்ப்பு வரும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு எடப்பாடி அவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய பதில் வந்து, எங்களுக்கு அனுமதி வந்தால் பொதுக்குழு நடத்தியிருப்போம், அனுமதி இல்லைண்டா அப்படி பேனரை மாற்றி ஒரு ஆலோசனை கூட்டம்னு சொல்லி நாங்கள் நடத்தியிருப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் கேள்வி வைக்கிறாங்க, சரி 9:30 வந்து அங்கே பொதுக்குழு நடக்குதுல்ல, நீங்கள் அதிமுகவுடைய பொருளாளர் தானே, நீங்கள் நேராக பொதுக்குழுக்கு போகாமல் நீங்கள் ஏன் வந்து இது தலைமை அலுவலகத்துக்கு ஏன் போனீங்கன்ட்டு ஓபிஎஸ்ஐ கேட்குறாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, அது நியாயமான கேள்வி, நீங்கள் போகிறீங்க, போகிறப்ப வந்து உங்கள் ஆளுங்க வந்து கேட்டை கடப்பாறையில் உடைக்கிறாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, பிரதான அந்த தலைக்கதவர்களை நிலக்கதவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை கடப்பாறையால் உதச்சிட்டு காலால் எட்டி உதைக்கிறாரு. அந்த உதைக்கிற காட்சியை அதிமுக தொண்டர் பார்த்தாண்டா அப்படி நெஞ்சு வலிக்குமா வலிக்காதா, புரட்சி தலைவர் உருவாக்கின இடம், புரட்சி தலைவருடைய அந்த ஒரு நம்பகமான ஒரு அலுவலகம், அதிமுக அலுவலகத்தை இப்படி எட்டி உதைக்கிறதை எந்த அதிமுக தொண்டனும் வந்து தாங்கிக்கிடுவானா, அப்போ ஓபிஎஸ் தரப்பை அப்படி உதச்சி அவமரியாதை செஞ்சு அதை உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறது நியாயமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி கேட்குறீங்கல்ல, இப்போ இவர் வருவார்னு தெரிஞ்சு வெளியில் பூட்டை போட்டுட்டு அவளுக்குள்ளே இருந்து ஆளுக கல் வீசினாங்களே, அப்போ ஆளுக தயாராக இருந்து வச்சுருந்தாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாங்க. எப்படி வச்சுருந்தாங்க, ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த அலுவலகத்துக்கு போகிறப்ப அது வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அவர் அலுவலகத்துக்கு போகிறார் ஓபிஎஸ், ஆனால் போகக்கூடிய வழியிலேயே அங்கே அங்கே மாடியிலிருந்து கல் வீசுது, அப்போ இது எப்படி செட் பண்ணி வச்சுருந்தீங்களா, சரி அக்கம் பக்கத்து மாடியிலேருந்து வந்தது இல்லாமல் அந்த அலுவலக கட்டட மாடியிலேருந்தே கல் வந்துச்சு, அப்போ உள்ள ஆளை எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க, ஆக இப்படி வருவாங்க அடிங்கன்னு சொல்லி ஆள் செட் பண்ணியிருந்தீங்களான்னு இப்படி கேட்குறாங்க. யார் கேள்விக்குமே பதில் சொல்ல முடியலை. இந்த தரப்பில் வந்து நீ வாங்கின லஞ்சம் என்ன, நீ செஞ்ச ஊழல் என்ன, சென்னை ஆர்கே நகர் பெண்களுடனே பாட்டு பாடட்டுமா, ஐயோ இப்படி இவங்க பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எடுத்து விடட்டுமா அவங்க வக்காலத்தைலாம் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்க்க போகிறப்ப இவங்களுக்கு எதிரி இவங்களே தான், வெளியே கட்சிலாம் கிடையாது, இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறத நாளைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒருவேளை இவங்க எலெக்ஷனில் நின்றாலும் இவங்களுக்கு எதிரானால் என்ன பண்ணுவாங்க, அவர் ஊழலை இவர் எடுத்து போடுவார், சொன்னதை அவர் எடுத்து போடுவார், இவர் சொன்னதை அவர் எடுத்து போடுவார், அதிமுகவில் அப்போ ஊழலை யாரும் செய்யாத ஆள் இல்லைங்கிற மாதிரி அந்த கட்சியை வந்து இல்லாமல் ஆக்குறதுக்கு அதிமுக நிர்வாகிகளே இப்படி செய்கிறீங்களேன்னு சொல்லி அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள்லாம் புழுங்கி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வருது. ஒரு சில எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து உண்மையில் வருத்தமாக இருப்பாங்க, என்னடா நம்மளை இப்படி பெரிய நம்மளை பரிதாப சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டாங்களே, கட்சியை யாரை காப்பாற்றுறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வேதனையில் இருந்தாலும் தலைமையாக இருக்கிறவங்க எடுத்துக்கிற ஆட்டம்
எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் காவல்துறை நடவடிக்கைகள்லாம் வந்து கட்சியை வந்து சின்னாபின்னமாக ஆக்கிருமோ, அப்படி சின்னாபின்னமாக ஆக்கிறதுக்கு பிஜேபி துணை நிற்குமோ, திமுக துணை நிற்குமோன்னு பலரும் பேசுகிறாங்க. ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் சண்டைக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்போ வந்து அந்த கலவரத்தை தடுத்துருக்கலாமே, தடுத்தது நாங்கள் தடுத்ததுனால தாங்க யார் பெங்களூர் போலந்தியே சொல்கிறாரு, திமுக காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. போலீஸ் வந்து தடுக்கலைன்னா இன்னும் பல பேர் இறந்துருப்பாங்க, உயிர் பலிகளாக இருக்கும். சரியான நேரத்தில் போலீஸ் வந்து தடுத்ததுனால தான் இந்த காயங்களோடு தப்பிக்க முடிஞ்சு. அதனால் அவங்க செஞ்சது சரி. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்ப வந்து திமுகவுடைய காவல்துறை வந்து அங்கே ஏதாச்சும் வேலை பார்த்தா அப்படியே திருப்பி நம்மளே எல்லாருமா சேர்ந்து அவங்கள குறை சொல்லுவோம்ல. அதனால் அந்த காவல்துறை செய்தது சரின்னு சொல்லி போலந்தியே சொல்கிறாரு. அதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு சராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இவங்க அடிச்சுக்கிறட்டும், இவங்க அடிச்சுக்கிட்ட பிறகு நாங்கள் காத்திருந்து அந்த அலுவலகத்தை பூட்டுவோம், பூட்டின போது கோர்ட்டுக்கு போவோம், அலுவலகம் இல்லாமல் போயிடுவாங்க, அடிச்சுக்கிடுவாங்க, ரெட்டை இலச்சினை முடக்கப்படும், ரெண்டு கோஷ்டியாக போயிடும், இந்த அதிமுக இல்லாமல் போயிடும்னு திமுக எதிர்பார்க்குதுன்னு சொல்கிறத திமுக மறுக்குது. உங்கள் சண்டைக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் நியாயமாக முறையாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி. ஆக ஒட்டு மொத்தத்தில் எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு மிக கடுமையான குழப்பமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கில் இப்போ ரெண்டு மூணு புது புது விஷயங்கள் நாளுக்கு நாள் நாலொரு மேனி பொழுதர் ஒன்றுங்கிற மாதிரி கிளம்புறப்ப பொன்னையன் வந்து இந்த கோஷ்டியில் இருந்துக்கிட்டே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. உண்மையாக பொய்யா இனிமே தான் தெரியும். புகழேந்தி வந்து ஏகப்பட்ட குறைகளை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, கூடிய சீக்கிரம் எடப்பாடி ஜெயிலுக்கு போயிடுவார், கொடநாடு கொலை வழக்கெல்லாம் வெளியே வரும், கொள்ளை வழக்கெல்லாம் வெளியே வரும் அவர் சொல்கிறாரு. அதை விட கேவலமாக தான் இந்த ஒரு பாட்டு பாடுறது, சிந்து நதியின் இசை நிலவணியிலே சென்னை ஆர்கே நகர் பெண்களுடனேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு உங்கள் பெங்களூர் போலந்து யாரை மிரட்டுறான்னு தெரியலை, மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. அப்போ அரசியலுங்கிறது கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் நேர்மை இல்லாமல் முழு முழுக்க ஊழலில் தான் இருந்துச்சா. யாரோ ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் மேலே சுமற்றக்கூடிய குற்றம் உண்மையாண்டா, அப்போ எப்படியோ ஒரு தரப்பு கடுமையான ஊழலில் தானே இருந்திருக்காங்க. இல்லை இவர் அவரை பற்றி சொல்கிறது உண்மையானா ரெண்டு தரப்பு தரப்பும் அப்படி தானே இருந்திருப்பாங்கன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? ஆக மக்களில் வந்து முட்டாளாக இருக்கிறாங்க மறந்துடுவாங்கங்கிற தைரியத்தில் தான் இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிறாங்களான்னு சொல்லி நடுநிலையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் மிக கவலையாக கருத்து சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதில்லை. என்ன செய்தி வருதோ அந்த செய்தியை உடனுக்குடனே வந்து நம்ம வந்து ஆய்வு செய்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுனால இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடனுக்கும் வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.